அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மக்கள் தொலைக்காட்சியின் புத்தம் புது காலை நிகழ்ச்சி நலம் வள பகுதியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. சென்ற பகுதியில் வந்து நம்ம ரத்த குதிப்பை பற்றி பார்த்துட்டு இருந்தோம், உயிர் ரத்த அழுத்தத்தை பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதுக்குள்ளே ஆசனங்கள்லாம் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து நீங்கள் மூச்சு பயிற்சி வந்து இதுக்கும் அதே தான். நான் வந்து கபாலபதியும் பஸ்திரிக்கா பிரணாயமா வந்து உங்களுக்கு உடல் பருமன்லாம் சொல்லியிருப்பேன். அது ரெண்டுமே வந்து இவங்க செய்யக்கூடாது. உயிர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க இது கபாலபதியும் பஸ்திரிக்காவும் வந்து செய்யக்கூடாது. நாடி சோதனை செய்யலாம். நான் அதை அவங்களுக்கு மறுபடியும் வந்து செஞ்சு காமிச்சிடறேன், நாடி சோதனை வந்து எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு. இப்போது குறைந்த இரத்த அழுத்தத்தை வந்து பற்றி பார்ப்போம் இந்த பகுதியில். அது என்னன்னா, நம்மளோட ரத்தம் வந்து நம்மளோட மூளைக்கும் இதயத்துக்கும் வந்து அதிகமாக போகும், ரொம்ப குறைச்சலாக வந்து போகும். அதனால தான் வந்து இந்த குறைந்த இரத்த அழுத்தம் வந்து வருது. சரிங்க, அதை வந்து எப்படி சரி செய்யறது, கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு ரெண்டு மூணு ஆசனங்களில் பார்த்துடலாம். வஜ்ராசனம் வந்துடுங்க. நம்ம பர்வதாசனம் பண்ண போகிறோம். வஜ்ராசனத்தில் வந்து உட்காந்துட்டு கையை நல்லா நீட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் முட்டி போட்டு காலை மெதுவாக இப்படி தூக்க போகிறோம். தூக்கி முதுகு தண்டை வந்து இப்படி வைக்க போகிறோம். இதிலே இருக்கலாம் சில வினாடிகள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஆழ்ந்த மூச்சு உள்ளே எடுத்து வெளியிடலாம். இன்னொரு முறை செஞ்சிடலாம் பர்வதாசனம். அது கையை வந்து நம்ம ஏன் அப்படி வைக்கிறேன், நான் வந்து ஏன் வஜ்ராசனத்துக்கு வந்து கையை தாண்டி வைக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக பார்த்துக்கோங்க. நம்ம இப்படி இப்படியே வச்சுட்டு இப்படி எழுந்தோம்னா அது வந்து சரியான அளவு இருக்காது. அதனால் நம்ம வஜ்ராசனத்தில் உட்காந்துட்டு கையை வந்து நம்ம நீட்டி வச்சுட்டு இந்த கையை இங்கேயே வச்சுருவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே எழுந்துக்க போகிறோம். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இவ்வளோ வந்து உங்களுக்கு இருக்கணும். இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியிடலாம். அடுத்த ஆசனம் படுத்துக்கலாம். காலை நீட்டி வச்சுருங்க. ரெண்டு கையும் வந்து இந்த முதுகுக்கு பின்னாடி இப்படி வச்சு உங்களோட மார்பு கூட்டை இப்படி தூக்க போகிறோம். உச்சந்தலையை இப்படி கீழே வைக்க போகிறோம். வச்சுட்டு ரெண்டு கையை வந்து இப்படி உடம்போட ஒட்டி வைக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியிடலாம். இன்னொரு முறை இரண்டு கையையும் முதுகு பின்னாடி வச்சுட்டு நம்ம உச்சந்தலையை கீழே வச்சுட்டு மார்பு கூட்டை விரிக்கணும். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியிடலாம். இப்போ பண்ணின ஆசனத்துக்கு பெயர் வந்து மச்சி ஆசனம். மீன் மாதிரி வந்து அப்படி வளைஞ்சி இருக்கும். அதனால வந்து நம்ம அப்படி சொல்கிறோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், குறைந்த இரத்த அழுத்தத்துக்கு வந்து நமக்கு மூளைக்கும் நமக்கு இதயத்துக்கும் வந்து அதிகமாக வந்து ரத்தம் போகாதனால தான் இது வருது அப்படின்ட்டு. இந்த ரெண்டு ஆசனம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தலைக்கு வந்து நிறைய ரத்தம் போகும். அதுக்காக தான் இதை பண்ணோம். இது வந்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த பகுதியில் வந்து முத்திரையையும் மூச்சு பயிற்சியையும் பார்த்துடலாம். நன்றி, வணக்கம்.